கோவை மாவட்டத்தில் 7 வயது பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபரை போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் வசித்து வரும் நாகராஜ் கூலி வேலை செய்து வருகிறார். அவர் இன்று காலை தனது பக்கத்து வீட்டில் வசித்து வருபவர்களில் 7 வயது பெண் குழந்தை வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் குழந்தையிடம் நைசாக பேசி வீட்டிற்கு அழைத்துள்ளார் நாகராஜ். பிறகு வீட்டிற்கு சென்ற குழந்தை சோர்வாக இருப்பதை கேட்டு விசாரித்துள்ளார். அப்பொழுது நடந்த சம்பவங்களை தாயிடம் கூறவே வடவள்ளி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். புகாரின் பேரில் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பினர் மற்றும் அனைத்து பெண்கள் காவல் நிலைய பெண் இன்ஸ்பெக்டர் அனுராதா விசாரணை மேற்கொண்டு நாகராஜன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.